மனுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் யூஏக்கு வந்து எப்படி விசிட் விசாலியோ இல்லாட்டி ஜாப் சீக்கர் விசாலியோ வந்து இங்க வந்து ஜாப் சர்ச் பண்றது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து லைக் இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லயும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி வந்து இந்தியால இருந்துட்டே யூஏல வந்து வேலை எடுக்கிறது, ஸோ யூஏக்கு வரும்போதே வேலையோட எப்படி வர்றது, ஸோ அதை பத்தி வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யூஏ பத்தியும் யூஏ ஜாப்ஸ் பத்தியும் யூஏ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இருந்துட்டே யூஏல வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட டைரக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் 2014 வந்து காலேஜ் முடித்தேன். ஸோ 2014 காலேஜ் முடிச்சதுலேருந்தே நான் இங்கே வந்து யூஏக்கு வந்து ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணாத சைட்டே கிடையாது. ஓகேயா? ஸோ இங்கே வந்து நான் லைக் இண்டீடு, நாக்ரி கல்ஃபு, அதுக்கப்புறம் கல்ஃப் டேலண்ட்டு, அந்த இதெல்லாம் வந்து நான் இந்தியாவிலே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ரெகுலராக நான் வந்து ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து குவிக்கரு, அதுக்கப்புறமா ஓலா, சரி ஓலா கிடையாது, ஓஎல்எக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அதில் வந்து ஜாப்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு லைக் யூஏயோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதில் வந்து இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தேன். பார்த்தா அது வந்து ஒரு ஏஜென்சி தான் அது. ஸோ ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த இவ்வளோ பைசா கொடுத்தா நான் அவங்களை வந்து யூஏக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை திரும்ப கூட்டிகிட்டு வந்தார். அப்படியே மனசு உடஞ்சிருச்சு, என்னடா நம்ம இந்தியாவில் இருந்துட்டு யூஏல வந்து ஜாப் வந்து எடுக்கவே முடியாதா? அப்படி என்ன எடுக்கவே முடியாது, நம்ம அப்ளை பண்ணலாம், நம்ம எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மினிமம் வந்து 2014 2018 வரைக்கும் ஒரு 4 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான். ஸோ நான் 2018 யூஏலுக்கு நான் இங்கே லேண்ட் ஆகும் வந்து ஒரு 1.5 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஏன் வந்து இந்தியாவில் இருந்துட்டே நம்ம ஜாப் வந்து யூஏல அப்ளை பண்ணால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ திரும்பவும் நான் இதை சொல்கிறேன், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்டிநேஷ்னல் கண்ட்ரீஸ்ல இருந்து லைக் மல்டிநேஷ்னல் பீப்புள்ஸ் வந்து இங்கே லேண்ட் ஆகிறாங்க. அதில் ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து மினிமம் வந்து ஒரு 1 லேக் பீப்புள் வந்து விசிட் விசா எடுத்துட்டு இங்கே ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காகவே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது லைக் ஆல்ரெடி வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே கண்ட்ரிலே வந்து அவைலபிளாக இருக்கும்போது எதுக்காக வந்து இங்கே இருக்கவங்க வேற ஏதோ இருக்க கண்ட்ரியில், அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க கண்ட்ரியில் எதுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணி ஒருத்தனுக்கு ஜாப் கொடுத்து அவங்க இங்கே கொண்டு வரணும்? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷர்ஸில் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, ஒர்க் பண்ணிட்டு ஓகே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இல்லை எனக்கு போதும், எனக்கு வந்து சம்பாதிச்சதெல்லாம் போதும், நான் வந்து எங்கள் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆனவங்க, ஊருக்கு போய் செட்டில் ஆனவங்க அவங்களுமே வந்து திரும்ப இங்கே வந்து அவங்களோட மணி சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலும் அவங்களுமே திரும்ப வந்து இங்கே வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ யூஏயோட மார்க்கெட் என்ன அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சாலுமே இங்கே லோக்கலாக அது, அதாவது இந்த கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்க ஃப்ரெஷர்ஸை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான மெயிலோ இல்லை இன்டர்வியூக்கான காலோ வந்து அவங்களுக்கு வந்து போகும். ஸோ இந்தியாவில் இருக்கிறது இருந்துகிட்டே நம்ம வந்து ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி லைக் என்ன ஒரு உலகமே தெரியாமல் இருக்கும்போது அப்படி கால் பண்ணி ஹையர் பண்ணவங்கலாம் இன்னுமே இங்கே யூஏல வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ 2024 இந்தியாவில் இருந்துகிட்டே யூஏக்கு வந்து ஜாப் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 95% வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ 5% நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெக்குலரான ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் சரி இல்லை இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் டேரெக்டாக அவங்க வந்து ஹையர் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் 95% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கண்ட்ரியை விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே வந்து இப்போ நீங்கள் சென்னையில் இருந்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து லைக் நார்மலாக வீடியோ காலில் வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டிப்பாக உங்களை வரதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து லைக் பேசுறீங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து செக் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் யூஏலையும் வந்து லைக் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நானே வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஜாப் போர்டு வேகன்சி வந்து
போஸ்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேண்டிடேட்ஸ் நீட்ஸ் டு பி அவைலபிள் இன் யூஏஇ அப்படின்ற மாதிரி வந்து போடுவேன். ஸோ அதனால நீங்க இங்க இருந்துட்டு நீங்க ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடனே ஒரு கால் பண்றதுக்கோ இல்லை உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு இதுனா வந்து உடனே நேரடியாக வந்து பேசுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டம் தான். ஸோ அதனால நான் இந்தியாவில் இருந்துட்டே வேலை தேடுவேன், நான் இந்தியாவில் இருந்துட்டே வந்து எனக்கு வந்து யூஏல வேலை கிடைக்கும், நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். பட் நான் அவங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணலை, பட் அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே யூஏல வந்து ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா லைக் நல்ல ஒரு பிளானை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே யூஏக்கு இங்கே ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய நெட்ஒர்க்கிங் நீங்கள் பண்ணலாம். அது மூலியமா நீங்க ஒரு ஜாப்ல போய் பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம கண்ட்ரிலே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது இங்க மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து உங்களை கம்பெனிக்கு எப்படி நீங்க டிராவல் பண்ணி போகணுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இங்கேயே வந்து ஒரு கோடிக்கணக்கான பேர் வந்து இருக்கும்போது எதுக்கு வந்து மற்ற கண்ட்ரியில வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து போயிட்டு லைக் இன்டர்நேஷனல் கால் பண்ணி அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்து இங்க வந்து விசா கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் ஒரு க்வெஸ்சன். ஸோ இதுதான் லைக் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து லைக் இட்ஸ் அப் டு யூ. பட் இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. அது நீங்கள் எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நான் ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸில் அதுக்கான லைக் ஆன்சர்ஸை நான் வந்து வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து எனக்கு நீங்கள் பிங் பண்ணி கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐ எம் சைனிங் ஆஃப்.